என்றதை நாங்கள் இந்த சீடியின் மூலமாக இந்த தொழுகையுடைய செயல் வழிகாட்டி மூலமாக உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டப் போகின்றோம் விருப்பமா நபியவர்களை நேசிக்கின்றீர்களா நபியவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதா நீங்களும் அந்த ஹதீசை நாங்கள் சொல்லக்கூடிய ஹதீசை தேடி பார்த்து சரியாக இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தலாம் இல்லையா நீங்கள் பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் எங்களுக்கு எந்த விதமான லாபத்தையோ அல்லது நஷ்டத்தை எங்களுக்கு தரப்போவது இல்லை நீங்களும் அல்லாவும் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லப் போகின்றீர்கள் ஆகவே செய்தி கிடைத்ததற்கு பிறகு அலட்சியம் செய்வீர்கள் என்று சொன்னால் அது அல்லாவுக்கும் உங்களுக்குள்ள விடையும் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே தாய்மருடைய சகோதரர்களே இப்போது நாங்கள் நபி சொல்லா அலையம் அவர்கள் எப்படி தொழுகி ஆரம்பித்தார்கள் எந்த அமைப்பில் செய்தார் என்பதை இப்பொழுது இருந்து நாங்கள் உங்களுக்கு செயல்படைத்து நாங்கள் செய்து போகின்றோம் நபிசல்லா அலையம் அவர்கள் தனது தொழுகையை ஆரம்பித்ததிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை எப்படி அவர்களுடைய அசைவுகள் இருந்தது எந்த அமைப்பில் இருந்தது என்பதையெல்லாம் இப்போது நாங்கள் செயல் ரீதியில் செயல் வடிவத்தில் உங்களுக்கு நாங்கள் செய்து காட்டப் போகின்றோம் முதலாவதாக நீயத் பொதுவாக ஒவ்வொரு அமலுக்கும் நீத் இருக்கின்றது நீயத் இல்லாமல் எந்த அமலும் கிடையாது இன்னமல் ஆமாலும் பின்னியா ஒவ்வொரு அமல்களும் எண்ணத்தை கொண்டு நீயத்தை கொண்டே என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் புகாரி போன்ற ஹதீஸ் கருந்தைகள் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அடிப்படையில் தொழுகைக்கும் இருக்கின்றது முதலாவது நாங்கள் தொழுகைக்கு வருகிறோம் என்று சொன்னால் சஃபிலே நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த தொழுகை நாங்கள் தொலப்போகின்றோமோ உதாரணமாக லுகரை அல்லது அசரை தொலப்போகோம் என்று சொன்னால் நான் லுகர் தொழுகை தொலப்போகின்றேன் அல்லது அசர்தொலையை தொலைப்போகின்றேன் என்று உள்ளத்திலே குறிப்பாக உள்ளத்தில் நாங்கள் அந்த நீயத்தை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்போது நீயத்தை வைத்துவிட்டால் அல்லாஹு அக்பர் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் தொழுகியை ஆரம்பிப்பார்கள் இந்த ஹதீஸ் புகார் அதாவது இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் இபுனு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தொழுகியை அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிப்பார்கள் என்ற செய்தி முஸ்லீமிலும் இபுனு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஹதீஸ் எப்படி வருகிறது சொன்னால் வக்கான சௌ சவுதஹ்பித் தக்பீரி அவர்கள் தக்பீரை கொண்டு தனது தொழுகை அதாவது சத்தத்தை உயர்த்துவார்கள் தக்பீரை கொண்டு சத்தத்தை உயர்வாக சத்தமாக சொல்வார்கள் ஹத்தா யூஸ்மிய மின் ஹல்ஃபிகி பின்னால் உள்ளவர்கள் கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் தனது சத்தத்தை உயர்த்துவார்கள் என்ற செய்தி அகமது ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது ஆரம்பமாக அவ்வாஹ கொண்டு சொல்வது இப்பொழுது இங்கு ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்லி காட்ட வேண்டும் நாங்கள் வளமையாக பரம்பரை பரம்பரையாக தொழுது வருகின்றோம் உம்மா தொழுதார்கள் அல்லது வாப்பா தொழுதார்கள் அல்லது இப்படித்தான் பள்ளியில் தொலை வைக்கின்றார்கள் நாங்கள் தொழுது வருகிறோம் என்று நாங்கள் தொழுது வருகின்றோம் ஹதீஸை பார்த்தும் நபிய ஹதீஸை பார்த்து யாரும் இப்படித்தான் நபியவர்கள் தொழுதார்கள் என்று தொழுவது மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லே செல்லம் அவர்கள் அவ்வாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு கையை உயர்த்தி கட்டினார்களா அல்லது அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி கொண்டு கையை வைத்தார்களா அல்லது கையை வைத்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்களா என்று ஹதீஸை நாங்கள் தேடி பார்த்தால் மூன்று அமைப்பிலும் ஹதீஸ் இருக்கின்றது கிணியத்துக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே விளங்கிக் கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் அவர்கள் தொடக்கூடிய நேரத்தில் மூன்று அமைப்பிலும் மாறி மாறி என்ன செய்திருக்கின்றார்கள் தொழுகையை ஆரம்பித்த செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம் முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதாவது செல்லம் அவர்கள் தக்பீரி அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் தனது கையை உயர்த்தி இருக்கின்றார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக பாருங்கள் அக்பர் அப்ப நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த அக்பர் என்ற சொல்லும் இந்த கையை என்ற அசைவும் இரண்டும் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது இது ஒரு முறை அக்பர் சொல்லும் அந்த சத்தமும் இந்த கையை உயர்த்து என்ற செயலும் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது இது ஒரு முறை இந்த ஹரீஸ் வந்து புகாரியிலும் நசாயிலும் இடம்பெற்றிருக்கின்றது நசாயில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது ஹரிஸ் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இது ஒரு முறை இரண்டாவது முறை நீங்கள் பாருங்கள் தக்பீரி அவர்கள் தக்பீர் சொன்னதற்கு பிறகு தனது கையை உயர்த்திருக்கின்றார்கள் பாருங்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லிவிட்டார்கள் அல்லாஹு அக்பர் கையை பிரபு சுத்துறாங்க அப்ப இது இரண்டாவது முறை முதல் முறை இரண்டும் ஒன்றாக வருகின்ற சொல்லும் செயலும் ஒன்றாக வருகின்றது அவு அக்பார் இரண்டாவது முறை தக்பீர் முதலாவது சொல்லி முடிச்சிடாங்க அவுலாஹு அக்பார் கையை வசத்தது இரண்டாவது வருது இந்த ஹதீஸ் வந்து புகாரியிலும் நசாயில் எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் இலக்கத்தில் வருகின்றது நசாயில் எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் இலக்கத்தில் தொழுகை என்ற பாடத்தில் என்ன செய்கின்றது இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இது இரண்டாவது அமைப்பு மூன்றாவது அமைப்பை பாருங்கள் நன்றாக பாருங்கள் முதலாவது கையை உயர்த்தி விடுவார்கள் கையை உயர்த்தி வைத்துவிட்டு அக்பர் கையை உயர்த்தி அக்பர் முதலாவது நாங்கள் பார்த்தோம் சொல்லும் செயலும் ஒன்றாக வருகின்றது அக்பர் முதலாவது இரண்டாவது தக்பீரை சொல்லிவிட்டு அவு அக்பார் மூன்றாவது சொல்ற முதலாவது சொல்கிறாங்க அதை கையை முதலாவது வைக்கின்றார்கள் இப்படி உயர்த்தி வைத்துவிட்டு அல்வாஹு அக்பார் என்று இப்படி மூன்று அமைப்பு மூன்றாவது செயல்முறை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் புகாரியிலும் அபுதாபியிலும் நசாயில் எட்நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த மூன்று விதத்தையும் நாங்கள் விளங்கி அந்த அடிப்படை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏதோ ஒன்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் இதுவரைக்கும் சில நேரங்கள் இந்த ஹரிசிங்களை படித்திருக்க மாட்டீர்கள் நாங்கள் ஒவ்வொன்றையும் பின்பற்றக்கூடிய நேரத்தில் அமல் என்று வரக்கூடிய நேரத்தில் இது எப்படி செய்திருக்கின்றார்கள் என்பதை விளங்கித்தான் என்ன செய்ய வேண்டும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதில் தான் ஒரு உண்மையான உயிரோட்டம் இருக்கின்றது பாருங்கள் அல்லாஹத்தான் என்ன குறுவான சொல்லி காட்டுகின்றான் தொழக்கூடிய மக்களுக்கு கேடுதான் அல்லது நஹ்மான் சொலாத்தின் சாஹூன் தொழுகையில் அவர்கள் பொடும்போக்கா துவார்கள் அலட்சியமாக துழுவார்கள் ஏதோ தொழுவணும்னு வாராங்க தொழுவுறாங்க சுஜூ செய்யறாங்க சலாம் கொடுக்கிறாங்க எழுவி போறாங்க அப்போ அலட்சியமாக பொடும்போக்கா துளகின்றார்கள் இன்னும் சிலர்கள் ஒரு வக்தார்கள் ரெண்டு வக்து விட்டு விட்டு விடுவார்கள் மூணாவது வக்துக்கு வருவார்கள் இதெல்லாம் பொடும்போக்கு அலட்சியம் இவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்று அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றான் எனவே தொழுகியை தொழக்கூடிய நேரத்தில் நபிசல்லா அலிஸ்லாமர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை படித்து விளங்கி தொழக்கூடிய நேரத்தில் அந்த துளகிக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கின்றது ஒரு உள்ளட்சம் கிடைக்கின்றது இகலாசான துளியாக இறையச்சம் உள்ள துணையாக மாறிவிடுகின்றது எனவே முதலாவது அமைப்பை நீங்கள் படித்து விட்டீர்கள் இரண்டாவது பாருங்கள் கையை எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள் கையை உயர்த்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் துளையில் நிறைய பள்ளியில் பார்க்குற நேரத்தில் ஆண்களுக்கு மத்தியில் நாங்கள் பார்க்குறோம் வருவாங்க சில மூளைமார்கள் கூட அல்லாஹூ அக்பர் இப்படி சும்மா அல்லாஹூ அக்பர் இன்னும் நேர கையை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ உயர்த்தாமல் அல்லாஹூ அக்பர் சிலர்கள் இல்லை சிலர்களை பார்த்தால் அல்லாஹ் ரொம்ப தக்குவா கூடிரும் அல்லாஹு அக்பர் கையை தலைக்கு மேல இப்படி அல்லாஹு அக்பர் சிலர்களை பொறுத்தரை அல்லாஹு அக்பர் இவ்வளோ அல்லாஹு அக்பர் இப்படி பல அமைப்பில் கையை வசத்தி வைக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்குறோம் சிலருக்கு இப்படி அல்லாஹு அக்பர் இப்படி ஒவ்வொரு அமைப்பில் அவங்களை எப்படி விளங்கி இருக்கிறாங்களோ அல்லது எப்படி அவங்களுக்கு பழக்கி கொடுத்தாங்களோ அல்லது எப்படி அவரை சிறிய பருவத்தில் செய்து வந்தாரோ அதே செய்யக்கூடிய காட்சி தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ நபியவர்கள் எப்படி எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள் தலைக்கு மேலே உயர்த்தினார்களா அல்லது சும்மா எப்படியே கட்டிட்டாங்களா அல்லது இப்படி செஞ்சு இப்படி கட்டினாங்களா அல்லது இப்படி ஓசித்துனாங்களா என்று நாங்கள் ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இரண்டே அமைப்பில் இரண்டு விதத்தில் நபிசல்லா அலிஸ் அவர்களை செய்திருக்கிறார்கள் தனது கையை உயர்த்திருக்கின்றார்கள் ஒன்று இந்த தோல்புஜம் வரை உயர்த்தணும் இப்போ நாங்கள் அல்லாஹ் அப்போன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த கை என்ன செய்யணும் ஒன்று இந்த தோல்புஜம் இருக்கின்றது அல்லவா இது வரைக்கும் வரணும் ஒன்று அவ்வாஹு அக்பர் இப்படி வரணும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த காது சோனை இது இந்த இபுஹாம் இருக்கின்றது அல்லவா இதில் இந்த இபுஹாம் வந்து இந்த காது சோனைக்கு இதிலே படுற அளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு என்ன செய்யணும் வரணும் அதாவது அக்பர் அல்லாஹு அக்பர் நன்றா பாருங்கள் ஒன்று அூ அக்பர் இதுவரைக்கும் வர வேண்டும் அல்லது அக்பர் இந்த காது சோனையை சரியாக அளவு எடுத்தது அதாவது சரியாக நுணுக்கமாகத்தான் அளவு எடுத்து அதாவது இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு வரக்கூடிய அமைப்பை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் காது இந்த பெ பெருவரல் இந்த அளவுக்கு வரக்கூடிய அளவு அமைப்பிலும் அதே போல் அல்லது தோல்புஜம் வரைக்கும் வரக்கூடிய அமைப்பில் என்ன செய்ய வேண்டும் கைகளை வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் பாருங்கள் அதிகமாக நீங்கள் எப்படி செய்து வந்திருப்பீர்கள் சினிமா அல்லாஹ் அல்லாஹ்கனு சும்மா கட்டுறீங்க அப்போ ஒரு சுண்ணா விடுபடு நாங்கள் நபி ஒளி என்று சொல்கிறோம் நபியவர்கள் எதையெல்லாம் செய்தார்கள் அதையெல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றோம் அப்படி என்று சொன்னால் தொழுகையில் எத்தனை சுண்ணாக்கள் எங்களை விட்டு அதாவது விலகி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அலட்சியப்படுத்தக்கூடிய தொழுகையில் அலட்சியப்படுத்தக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த பாடத்தை நீங்கள் படித்து விட்டீர்கள் இந்த ஹதீஸும் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் புகாரியிலும் அகமது வருகின்றது அதாவது இந்த காது வரை உயர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலும் அகமதிலும் வருகின்றது அதே போன்று இந்த தோல்புஜம் வரை உயர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலும் நசாயிலும் வருகின்றது தோல்புஜம் வரை நபிசுல்லா அலிசன் தனது கைகளை உயர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலும் நசாயிலும் வருகின்றது இந்த இதுவரை உயர்த்தினார் என்ற ஹதீஸ் புகாரியிலும் அபுதாது வருகின்றது ஆகவே ஹதீஸை நாங்கள் இப்போது உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டிவிட்டோம் இதை நடைமுறைப்படுத்துவது படுத்தாமல் இருப்பது உங்கள் விருப்பம் நாங்கள் சொல்கின்றோம் நபியர்களை நேசிக்கின்றோம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றோம் நீங்கள் உண்மை நேசிக்கக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஹதீசை நடைமுறைப்படுத்துங்கள் இனிமேல் இதை படித்து விட்டீர்கள் தொழக்கூடிய நேரத்தில் நபியர்கள் இவ்வளோதான் கையை உயர்த்தினார்கள் என்ற செய்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு நேரத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் கையை உயர்த்த வேண்டும் அதே போன்று பாருங்கள் பாருங்கள் சஹாபாக்கள் நபீருடைய துருகை எப்படி நுணுக்கமாக பார்த்து அதை எங்களுக்கு சொல்லித்தருகிறான் என்று பாருங்கள் கையை இப்படி உசத்த உயர்த்தக்கூடிய நேரத்தில் இந்த வீரர்களுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் அதையும் கூட நபியும் சொல்லித் தருகின்றார்கள் சின்ன நாங்கள் பார்க்கணும் தொழுகையில் சஃ நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஹக்ஃபர்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சின்ன இப்படி சும்மா எப்படி வைப்பாங்க அல்லாஹ் அக்பர் இந்த விரல் என்ன செய்து இப்படி அல்லாஹ் அக்பர் என்று வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் நபியுடைய ஹதீசை எடுத்து பார்த்தால் இந்த கையை உயர்த்தக்கூடிய நேரத்தில் இது இந்த விரல்கள் எல்லாம் கிபுலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் முதலாவது கிபுலாவை முன்னோக்கியதாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி சில இப்படி சொல்கிறாங்க இப்படி சரி இப்படி ஆகவே எதுவும் இல்லாமல் நேராக என்ன செய்ய வேண்டும் இந்த கஃப் இந்த இந்த பகுதி கிபிலாவை முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கையை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விரல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்பவும் விரிச்சிடக்கூடாது ரொம்பவும் மூடிடக்கூடாது முழுதும் ஊடிடக்கூடாது அப்படியே விரிச்சிடக்கூடாது என்ன செய்யணும் சின்ன இடைவெளி இருக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு மேக்சிமமாக எங்களுக்கு எவ்வளோ எங்களுக்கு விளங்கும் அதுக்குன்னு நுணு நுணுக்கமாக அளந்து பார்த்தெல்லாம் நாங்கள் வைக்க தேவையில்லை எங்களுக்கு விளங்கும் ஒரு சிறிய அளவுக்கு இருக்குது அப்போ நவீசலே செல்லம் அவர்கள் கையை உயர்த்தும் போது வீரர்கள் உயர்வாகவும் அதாவது இடைவெளி ரொம்பவும் இல்லாமலும் குறைவாகவும் இல்லாமலும் லேசான இடைவெளி உள்ளதாகத்தான் என்ன செய்வார்கள் அவருடைய விரர்கள் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம் எனவே நாங்கள் கையை உயர்த்தக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு அளவுக்கு லேசாக சின்ன இடைவெளி இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும் அந்த உயர்த்தக்கூடிய ஊழலையை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்கள் இப்போ அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி நபிசுல்லா அலையம் அவர்கள் இடது கையின் மீது வலது கையை எந்த அமைப்பில் வைத்தார்கள் அல்லாஹ் அப்பர் என்று சொல்லி இடது கைக்கு மேலே வலது இடது கை மீது வலது கையை வைக்கணும் அந்த வைக்கக்கூடிய முறையை நாங்கள் ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் மூன்று விதமாக நபிசுல்லா அலையம் என்ன செய்திருக்கின்றார்கள் கையை வைத்திருக்கின்றார்கள் மூன்று அமைப்பில் என்ன செய்திருக்கின்றார்கள் கையை வைத்த செய்தியை நாங்கள் ஹதீஸ் கிரகத்திலே பார்க்கின்றோம் அதாவது நபீஸ்லாம் அலிசான தொழுகி அப்படியே வர்ணிச்சுடக்கூடிய நேரத்தில் சும வல எதகுல் யும்னா அலா கஃப் இஸ்ரா முதலாவது ஒரு அமைப்பு என்னன்னு சொன்னால் இந்த கஃப் இருக்கின்றது அல்லவா இந்த இடது கஃப் மீது வலது கஃபை வைப்பார்கள் அப்படின்னு சொன்னால் இப்படி வச்சுருக்கிறாங்க இது முதலாவது அமைப்பு அங்கே தப்பு சொல்லி கையை வைக்கிற நேரத்தில் கைக்கு மேலே கையை வைக்கிற நேரத்தில் முதலாவது ஒரு அமைப்பு என்னன்னு சொன்னால் இந்த கஃப் இந்த மணி இது இருக்குது அல்லவா இதன் மீது இந்த இடது கஃபின் மீது வலது கஃபை வைப்பார்கள் அப்போ இப்படி வச்சிருக்கிறாங்க முதலாவது ஒரு அமைப்பு இரண்டாவது அமைப்பு என்னன்னு சொன்னால் வர் ருசு ருசு என்று சொன்னால் இந்த மணிக்கட்டுக்கு சொல்கிறது இந்த பகுதிக்கு சொல்கிறது ருசு அப்போ இரண்டாவது அமைப்பு நபிசுல் அலிசல்லாம் அவர்கள் இப்படி வைத்திருக்கின்றார்கள் அப்போ முதலாவது இப்படி இரண்டாவது இப்படி வைத்திருக்கின்றார்கள் மூன்றாவது நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் வஸ் சாயித் சாயித் என்று சொன்னால் இதிலிருந்து இதுவரைக்கும் சாயிதுன்னு சொல்லுவார்கள் ஆக இப்படி வைக்கிறது இப்போ நன்றாவளையும் கொள்ளுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே நான் தான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கின்றேன் நம்பியவர்கள் எப்படி தொழுகார்கள் என்பதை பார்த்து நாங்கள் தொலைக்குழு நேரத்தில் அந்த தொழுகில் ஒரு உயிரோட்டம் வரும் அப்போ ஒரு முறை இப்படி ஒரு முறை இப்படி ஒரு முறை இப்படி ஆக மூன்றையும் நாங்கள் ஒரே தொழுகையும் நடைமுறைப்படுத்தலாம் இப்போ ஓகே சொன்னால் ஒரு தடவை இப்படி வைக்கிறது ரெண்டாவது இரக்கத்துக்கு இப்படி வைக்கிறது மூணாவது ரகத்துக்கு இப்படி வைக்கிறது அல்லது ஒரே அமைப்பிலும் தொடரலாம் எப்படியும் தொடரலாம் ஆனால் இந்த மூன்று அமைப்புக்குள் தான் இருக்க வேண்டும் இந்த ஹதீஸ் நீங்கள் படித்து நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டும் நபியோர்கள் இவ்வாறு தான் தொழுதரிக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்காட்டுகின்றோம் இந்த ஹதீஸை பொறுத்தவரை அபுதாவில் இடம்பெற்றிருக்கின்றது அதே போல் நசாயில் எட்நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்ற இபுனு ஹுசைமாவில் இடம்பெற்றிருக்கின்றது போன்ற ஹதீஸ் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அடுத்தது பாருங்கள் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிசுல்லா அலி அவர்கள் எந்த இடத்தில் வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் அப்புறம் என்று சொல்லி இந்த அளவுக்கு கையை இந்த அளவுக்கு கையை கையுயர்த்தி அலசதிரி நெஞ்சின் மீது வைத்தார் என்ற ஹதீஸை நாங்கள் அபுதாவுத் இபு ஹுசைமா அகமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றது ஆகவே அவர்கள் அக்பர் என்று சொல்லி தனது நெஞ்சின் சதுர் என்று சொன்னால் நெஞ்சு நெஞ்சின் மீது வைத்தார்கள் என்ற ஹதீசை நாங்கள் என்ன